ஸோ இப்போ நல்லா கொதிச்சோன்னா நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கிட்டோம். நான் வந்து பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து சிறுகு சம்பா அரிசி கூட நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு நம்ம இதை வந்து குக் பண்ணிடலாம். இது வந்து ஒரு அரை மணி நேரத்தில் வந்து குக் ஆகிடும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய இந்த கீ ரைஸை. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இப்படி தான் இருக்குது நம்ம கீ ரைஸ். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்மளோட ஷீ குக்கிங்கில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.